திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பிறக்கும் உருவார்க்கும் ஆதலால் வான் ஒரு மாணிமுகத்தோனை ஆதலால் கூப்பும் ரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இயற்கையாக வந்து நம்ம வந்து ஒரு ஷூட் எடுத்து. நம்ம எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து கிரகங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களை பற்றி பேசணும்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடங்களில் பற்றி பேசும்பொழுது இன்னும் அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் என்பதே பஞ்சபூத சாஸ்திரமும் அதே மாதிரி நவகிரக சாஸ்திரத்தை கொண்டு தான் ஜோதிட சாஸ்திரமே இருக்குது இல்லையா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி தான் ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இது வந்து ஷேடோ தானே, நிழல் தானே. நிழல் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பொருள் இல்லைன்னா நிழல் இல்லை இல்லையா. அந்த பொருள் இல்லைன்னா நிழல் இல்லை. அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் இல்லைன்னா அந்த நிழல் விழுகாது. இந்த ரெண்டுமே இருந்துன்னு இருக்கு. அப்போது அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிச்சம் என்ன? சூரியன். அடுத்தது சந்திரன். அடுத்தது அது எங்கே விழுகுது? பூமி. அப்போ அந்த நிழல் விழுந்தது. நீங்கள் நிறைய வெயிலில் போயிட்டுருக்கும்போது ஒரு நிழலில் போய் நின்னதுக்கப்புறம், அப்பா தணல் கடிச்சதுப்பா ஒரு இடத்துல நின்ன அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும்போது ஒரு இடத்துல கொடை கிடச்சிதுன்னா, அப்பாடா எனக்கு ஒரு இது கிடச்சிதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ராகு கேது அப்படிங்கிறது இன்றைக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். நான் நிறைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை பாதிக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் ராகு கேது தான். அப்போ எமோஷன்னா என்ன? எனக்கு வந்தால் அது வலி, என் குழந்தைகளுக்கு வந்தால் அது வேதனை. வலி பெருசா, வேதனை பெருசா? வேதனை பெருசா. அப்போ இந்த வேதனைகளை தரக்கூடியது என்னென்னா ராகு கேது. அப்போ அது பார்க்கணுமா வேண்டாமா? சரி, இப்போ பிஸ்னஸில் அதே மாதிரி, குழந்தை பிறப்பில் அதே மாதிரி, ஃபினான்ஷியலில் அதே மாதிரி, வீடு வாங்குறதில் அதே மாதிரி, வேலை ஆட்களில் அதே மாதிரி. சிலர் கூட பேசும்பொழுது அந்த ராகு கேது சம்மந்தப்பட்டுருச்சு. பிஃபோர் ராகு கேது, ஆஃப்டர் ராகு கேது வச்சுக்கோங்க. ஒருத்தட்ட பேசின்னு இருக்கோம், அவர் நம்மளை நன்னா புரிஞ்சுப்போம், நம்ம அவரை நன்னா புரிஞ்சுப்போம். பட் ராகு கேது சம்மந்தப்பட்டுடுத்துன்னா நம்ம பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேச நமக்கு புரியாது. இப்போ பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை வந்து இந்த ராகு கேது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ இந்த ராகு கேது இவ்வளோ விஷயத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கா? அப்போ அந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணும், இதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் ராசி மேஷராசி. மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கு ராகுவும், விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு கேது பகவானும் பிரயாணம் பண்ணக்கூட பெயர்ச்சி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலம். இந்த 1.5 வருட காலங்களில் என்னென்ன நடக்கிறது? மற்ற கிரகங்கள் கிளாக் வேஸில் நகர்ந்தால் ராகு கேது ஆன்டி கிளாக் வேஸில் நகரும். அப்படி ஆன்டி கிளாக் வேஸில் நகரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக இருக்கா எதிர்மறையாக இருக்கா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் யோகத்தை தரும், ஒரு சமயம் பாதகத்தை தரும். யோகத்தை தர மாதிரி இருக்கும், பாதகத்தை தரும். ஒரு தடவை ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு இதே மாதிரி ராகுவோடைய இது நடக்குது, பெயர்ச்சியும் நான் அவருக்கு சொல்கிறேன். அப்பா ரொம்ப பணத்தில் கவனமாக இருன்னு. உண்மையாக ராகுக்கு இதுக்கப்புறம் அவருக்கு நல்ல பணம் வராது. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். அவர் சொன்னார், சாமி நீங்கள் வந்து சொன்னீங்க பண வரவில் கவனமாக, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்போ தான் நல்லா இருக்கேன்னார். வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இறைவன் அதை கொடுத்தாருனா சந்தோஷம். ஆனால் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், திருப்பியும் சொல்கிறேன், பணத்தில் கவனமாருன்னு. அவர் சொல்கிறார், என்ன இவர் இப்படி சொல்கிறார், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ ராகு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறார். போகுது கரெக்டாக 9 மாதம் 10 மாதம் சம்பாதிக்கிறார், நிறையா பணம் வர. அவருக்கு ஒரு தெரிஞ்சவர் வரார். அவர் வந்து சொல்கிறார், இந்த ஒரு பணத்தை போட்டேன்னா அப்படியே டபுள் மடங்கு பணம் வருங்கிறார். அவர்கிட்ட
உடனே இவர் சொல்கிறார், இல்லைப்பா அப்படியெல்லாம் வேண்டாம், நீ பணத்தை போடேன் டபுள் மடங்கு பணம் வரும். இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறாரு. இவர் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அதையும் கொடுக்குறார். பணத்தை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் போயிட்டார். இப்போ இவர் பணமும் போயிடுத்து, இவர் நாலு பேர்கிட்ட வாங்கி கொடுத்த பணமும் போயிடுத்து. அவர் திருப்பி என்கிட்ட வந்து பார்க்கும்போது சொல்கிறார், சார் நீங்கள் சொன்னது சரி, கொடுத்து கெடுத்தான் சார். என்ன பண்ணா, கொடுத்து கெடுத்தான். இப்படி ஆசையும் உருவாக்கி கெடுத்து விட்டுடுவான். ஸோ ஆக இந்த ராவுக்கு எதுவும் இல்லை, சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது கூட கவனமாக இருக்க வேண்டியது சார். சொல்லுவாங்களே பெரியவங்க, ஏ ரொம்ப சிரிக்காத என்ன நடக்க போகிறதான்னுவா, அந்த மாதிரி தான். ஆனால் தப்பே சொல்ல முடியாது, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை. சரி, மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலனுக்கு போயிடுவோமே. ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் வரும், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் ஆகும், எதையும் தீர்க்கமாக சமாளிக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் ஏற்படும். சில பேர் தோல் சம்மந்தமான உபாதை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கவனம் தேவை, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய பாட்டி தாத்தாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள்ளே சில பேர் பார்த்துட்டிங்கன்னா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வேலை வாய்ப்புக்கு வேண்டி பிரிவினைகள் இருந்தால் நல்லது, இல்லைன்னா ஏதோ ஒரு விதமான கிளாஷஸ் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும், பொறுத்து போக முடியாத தன்மைகளையும் ஏற்படுத்தும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் கொடுத்து கடைசியில் பார்த்துட்டேன்னா அந்த கொடுத்ததில் திருப்தி இல்லாமல் இருந்ததுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்ற மேஷராசி என்பர்களுக்கு வேகம் ஜாஸ்தியாகிடும், ஸ்பீடு, ஏற்கனவே மேஷத்துக்கு ஸ்பீடு இருக்குது, அதில் இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தியாகிடும். ஆக மேஷராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பு தான், இருப்பினும் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு ஒரு வகையில் பரவாயில்ல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலேயே இருந்தது போய் இப்போ மாறி வந்திருக்கு. ரிஷபராசிக்கு பின்னாடி போயிருக்கங்காட்டி 12 விரயஸ்தானந்தான், விரய ராகு நல்லது தான். இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுது, பண வரவுகள் உண்டு. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. யாரை பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அப்படியே இப்படி விரலை இப்படி திருப்பிடுங்கோ, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இப்படி மாற்றி யோசிக்கணும். அப்போது ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பில் யாராக சொன்னாலும் விட்டுற வேண்டாம், மல்டிபிள் ஒர்க் எடுத்து பண்ணுங்கள், ஒரே வேலையை நம்பாதீங்க. முக்கியமான விஷயங்கள் இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா, சில பேர் பார்த்திங்கன்னா யாரோ சொன்னோன்னு பார்த்து சாப்பிடுவா, இது வந்து இந்த இந்த இதில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன் இதை சாப்பிட்றேன், இந்த வீடியோவில் பார்த்தேன் இதை சாப்பிட்றேன், அந்த மாதிரி தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கடனுக்காக கடன் வாங்காதீங்க, மற்றவர்களுக்கு சிபாரிசு பண்ணுறதே 100க்கு 100 யோசிச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு முந்தி இருந்ததுக்கு இந்த ராவுக்கு எதுவும் இந்த 1.5 வருஷத்துக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குருவும் நல்ல ஸ்தானத்துக்கு வரங்காட்டி பெஸ்ட்டு. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்குள் இந்த காற்று இருக்குது பார்த்திங்களா, இப்போ நான் வந்து இந்த இவ்வளோ காற்று இருக்குது, இப்போ இதை வந்து ஆஹா காற்று இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த இயற்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பின்னாடி எப்போ ஏற்றுக்கொள்கிறது இல்லையா, அந்த மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்குள் ரிஷபராசி என்பர்களுக்கு சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் முந்தையெல்லாம் கொஞ்சம் திருப்தி இருந்துருக்கும், கொஞ்சம் திருப்திகளில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், இன்னும் எக்ஸ்டன் ஆகும். ஒருத்தர் ஒரு அப்பா சொன்னார், கடவுளே கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும், நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். சொந்த வீடு வந்துடுது, கஷ்டப்பட்டு வாங்கினார், சொந்த வீடு வந்து அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்து காசு கொடுத்து சொந்த வீடு வாங்கிட்டார். கல்யாணம் ஆகிடுது, கடவுளே கடவுளே நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா, இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுத்தான். அப்போது குழந்தைக்கு சரி பகவான் அனுகிரகம் பண்ணார், குழந்தைக்கு ஒரு வீடு கொடுக்குறார், குழந்தைக்கு ஒரு வீடு திருப்பியும் பண்ணுறேன், கடவுளே கடவுளே நாளைக்கு என் குழந்தைகளுக்கு கூட சண்டை வந்துடப்படாது, இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாட் இருந்ததுன்னா 2 குழந்தைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். சரி, இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாட் இருந்தால் 2 குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தார்.
கடவுளே கடவுளே முதல்ல கொடுத்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கட்டும், ரெண்டாவது கொடுத்ததுக்கு என்னோடய முதல் பிள்ளைக்கு இருக்கட்டும், மூணாவது கொடுத்தது எனக்கு அடுத்த குழந்தைக்கு இருக்கட்டும், நாலாவது என் மனைவிக்கு ஒரு குழந்தை இது வேண்டாமா, நான் நாளைக்கு இல்லைன்னா இந்த பசங்களில் எங்கே அவளை பார்த்துக்க போகிறாங்க, என்ன கடவுளே இப்படி அப்படின்னு. சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கடவுள் திருப்பி ஒரு வீடை கொடுக்குறாங்க. திருப்பி கடவுள்கிட்ட போகிறாங்க, கடவுளே கடவுளே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், ரெண்டாவது முதல் பிள்ளை, மூணாவது ரெண்டாவது பிள்ளை, அடுத்து என் மனைவி கொடுத்த, கடைசியில் மனைவி பார்த்தீங்கன்னா குழந்தை பேச்சை கேட்டுட்டு குழந்தைக்கே அது திருப்பி கொடுத்துட்டா, எனக்குன்னு ஒரு இடம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ரூமை கொடுத்துட்டுன்னா அங்கே போய் தங்கிடுவேன் நேரம். திருப்பி ஃபஸ்ட்டு மாதிரி வந்துட்டார் பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு வீடு கட்டார், அது போய் அப்பா அம்மாவுக்கு போச்சு, மனைவிக்கு போச்சு, குழந்தைக்கு போய், இப்படி தான். ஸோ எக்ஸ்டர்ன் பண்ணிகிட்டே போவேல் நீங்கள், இந்த எக்ஸ்டர்ன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கே புரியும் சில நேரத்தில். அதே சமயத்தில் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பி இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அஷ்டம சனி நடக்கிறது, அஷ்டம சனி காலத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், அது மட்டும் கவனம் என்பது தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு, கடகராசி நேயர்களே, கடகத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணணும், ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு அதில் வந்து அதற்குண்டான விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கிறது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, பூர்வீக சொத்து எல்லாத்துல இருந்து கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கு, பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ரொம்ப கொஞ்சம் நிதானமாக போயின்றது கொஞ்சம் வேகமாக நடக்கும், ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் இருந்துருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாள் விட்டுட்டோன்னா வேறு யாராவது அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறது, அதே மாதிரி வேறு யாராவது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் என்பது தேவை. வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தாத்தா பாட்டாக்க பண்ணக்கூடிய கர்ம காரியங்கள்லாம் சரியாக பண்ணணும். கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் கவனம் என்பது தேவை. யாராவது பேசுனா என்ன, ஒருவேளை மதிப்பு கம்மியாக பேசுகிறாளோ அப்படின்னு நீங்களே நினச்சிப்பேன். கடகராசி என்பர்களுக்கு சிறப்பு தான், இருப்பினும் கவனம் தேவை. சிம்மராசி என்பர்கள், சிம்மத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது பெருசாக பாதகம் இல்லை. ஏன் பாதகம் இல்லை, நல்லா தான் இருக்குது, கவலை கிடையாது. ஆனால் பிரயாண விஷயங்கள், சிறு பிரயாணம் தூர பிரயாண விஷயங்களில் கவனம் தேவை, கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தெய்வீகத்தன்மையை இன்னும் நிறையா ஆக்கிக்கணும், இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்தால் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், யாரை நம்புறதுன்னு தான் பயமாக இருக்கும். ஏதாவது ஒரு தடவை வடிவேல் சார் சொன்ன மாதிரி, நிற்கிற இடத்துலலாம் கன்னி வெடி வச்சா நான் என்ன பண்ணுறதுன்னு வர, அந்த மாதிரி கொஞ்சம் பயம் என்பது இருக்கும். சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். எழுத்துப்பூர்வமாக யாருக்காவது கொடுக்கும் பொழுது அதை காப்பாற்றுறது நல்லது, செக்கு கொடுத்தா காப்பாற்றணும், அது மாதிரி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு சிறப்பு தான், சின்ன சின்ன பண வரவுகள் வரும், அப்படியே செலவாகிடும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், இப்படி வர வர செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி என்ன தேவையோ அதுக்கு சக்ஸஸ் ஆகிடும். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் நீங்களே சமாளிச்சுப்பேல், அது பெரிய பாதகங்கள் கிடையாது. என்னென்னமோ லாக் பண்ணிட்டா என்னென்னே தெரியல, நான் பேச்சுலராக இருந்து ஃபேமிலிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னாகும், பாப்பா இன்டேஷனாக இருக்கு என்ன போட்டு லாக் பண்ணுறேன், காலையிலேருந்து என்ன பத்து தடவை கூப்பிட்ற, அன்பாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கூப்பிட்றேன், எங்கே இருக்கேன்னு கேட்கும், என்ன எதுக்கு செக் பண்ணுறியா, ஏன் இப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மைண்டு இரிட்டேஷன் ஆகும். ஒரு அன்பு கூட மாற்றி கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா. இது கன்னிராசி என்பர்களுக்கு, பட் எல்லாத்தையும் சமாளிப்பதில் சக்ஸஸ் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது துளாராசி என்பர்களுக்கு, துளாராசி என்பர்களுக்கு தான் அதாவது ரொம்ப இந்த உடல் ரீதியான வீக் இருக்கிறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா உடல் உறுப்புகள் அகற்றப்படணும்னு சொல்லுவாங்க, குறிப்பாக லேடிஸ்க்கெலாம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். மற்றபடி பயப்படுற அளவுக்கு கிடையாது, சில ஹாரோஸ்கோப்பும் வீக்காக இருந்து அதே சமயத்தில் கோச்சார் ரீதியாக வீக்காக இருந்தால் அப்படி இருக்கும். அடுத்து மல்டிபிள் டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு,
மற்றவங்க கூட கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும். நம்மளோட வழியில் போயின்னு இருப்போம், அந்த வரியை இப்படி இடிச்சுட்டு அடுத்த வழியில் மற்றவங்க போவாங்க. என்னடா அது நம்ம சும்மா போனால் வம்புக்கு வராளேன்ற சில எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுமாதிரி பண வரவுகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பெருசாக நாட்டம் இருக்காது, எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவுமே நாட்டம் இருக்காது. அந்த ஏஜை உணர்ந்துருவீங்க துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, விருச்சிகத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கொஞ்சம் வேகமாக போகும். யார் மறைமுக எதிரி யார் நேர்முக எதிரி எல்லாம் தெரியும். சரி, இதுவா மறைமுக எதிரியாக இருந்திருக்க நல்லவா மாதிரி பேசுனா இப்படியாக பேசுவா, காரியத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீங்க, பக்குவம் நிறையா பட்டு விடுவீங்க. தோல் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும், கழுத்து கண் முடி ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயந்தான், அடிக்கடி சில உபாதைகள் கொடுக்கும், கொஞ்சம் விரயங்களாகும். பட் ஒர்க் உங்ககிட்ட கொடுத்தா கச்சிதமாக முடிச்சிருவீங்க. சார் சூப்பர் சார், உங்ககிட்ட கொடுத்தா வேலை நல்லா முடியும். இதில் பெருமையிலேயே திருப்பி திருப்பி அவளுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன். கடைசியில் பார்த்தா அப்போ தான் தெரியும் உங்களை வச்சு வேலை நிறையா வாங்கியிருக்காரு. தனுராசி அன்பர்களே, சில இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பக்கூடாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யப்படாது. இதை நன்னா பேசுவா, வினையோட காரியத்தோடு இருக்கும். புத்திர சம்பந்தமான விஷயங்களில் சில மருத்துவ ரீதியாக சந்திக்க நேரிடலாம். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் நடக்கும். சில பேர் சொல்லுவா, எனக்கு வந்து ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை ரொம்ப முக்கியம், பெண் குழந்தை வேணும். அப்படி எதிர்பார்க்குறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக சில குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்க விஷயத்தை மூணாவது மனுஷால விட்டு பேச வைக்காதீங்க, நீங்கள் பேசுங்க. யாரையும் குறை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பட் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் உண்டாகும். நண்பர்கள்கிட்ட எதேனும் கொடுத்து வச்சு ஏமாற வேண்டாம். மற்றபடி தனுராசி என்பர்களுக்கு இடமாற்றம், ஒருத்தர் சொல்கிற வா இந்த வேலை செம்மையாக இருக்கும், சம்பளம் நிறையா சம்பாதிக்கலாம், அதை மட்டும் நம்பாதீங்க. ஒரு படத்தில் கப்பல் தடுற வேலை தெரியுமா இல்லை உங்களுக்கு, அவங்க சொல்லுவாங்க சம்பளம் மிகப்பெரிய சம்பளம், என்ன வேலைன்னு விட்டுட்டு வந்துடுவார் கவுண்டமணி சார், என்ன வேலைன்னு. கப்பல் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஆமாம் போயிட்டுருக்கோம், அதுக்காக பிரச்சனை வராது. ஆமாம் வராது. சப்போஸ் பிரச்சனை வந்து தண்ணியில் நின்றுச்சுன்னா நீங்கள் தான் இறங்கி தள்ளணும். ஓ அப்போ நான் இறங்கி தள்ளனா என் சம்பளத்தை யார் வாங்குறதுன்னு, அதான் நாங்கள் இருக்கோமேன்னு. அந்த மாதிரி நீங்கள் இதில் கவனம் என்பது தேவை. அடுத்து மகர ராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் சொல்லுவாங்கள்ல, இப்போ நினச்சா இதை வேணால் சாதிக்கலான்ற மாதிரி தடங்களெல்லாம் வரும். இருந்தாலும் நீங்கள் சாதிப்பீங்க, சமாளிப்பீங்க, உங்களுக்கு அதில் அனுபவம் ஜாஸ்தி. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவங்களுக்கு ஏதாவது உபாதைகள் நோய் இருந்ததுன்னா அதே சமயத்தில் அதே சிம்டம்ஸில் உங்களுக்கும் இருக்கும். இடமெல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகவும், தொழிலை விருத்தி பண்ணலாம். ஸோ அற்புதம் தான். ஏழு ரசினி இருக்கங்காட்டி அதுவும் உங்கள் ராசிக்கு பெருசாக எதுவும் பாதிக்காது. கொஞ்சம் டென்ஷன் அப்பப்போ ஆவீங்க, பட் மகர ராசி அன்பர்கள் நினச்ச காரியத்தை முடிப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, ஒரு 10 பேர் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசுனேன் அப்படி இருக்கும், இரிட்டேஷன் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். வழக்குகள் இருக்கும்போது கவனம் தேவை, ஸ்பீடு ஜாஸ்தியாயிரும். இன்னொரு அடுத்த சாதனையை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, எழுத்துப்பூர்வமாக பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. மேலதிகாரிகளை நீங்கள் ஃபோனில் பேசுகிறலாம், அவங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகாது, நீங்கள் பேசுகிறதாயிடும். அப்போது கவனம் என்பது தேவை. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கு சில உடல் உபாதைகள் இருக்கும், அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுவீங்க. மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. பேசும்போது ஆவேசமாகவும் வேகமாகவும் பேசப்படாது, அப்படின்னா அப்படி இயல்பாக வரும். கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு உண்டு, வேகமும் உண்டு. மீனராசி நேர்களே, அற்புதமான காலகட்டம், நிறைய சம்பாதிக்கலாம். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் இல்லையா, சம்பாதிக்கிறதுல வினையும் இருக்குது, கவனம் தேவை. யார் எப்போ எங்கேருந்து நல்லவா மாதிரியே இருப்பாள், பின்னாடி இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருப்பாள். குடும்பத்தில் அனுகூல்யமாகும்,
ரொம்ப அன்பு வச்சாலும் பிரச்சனை, அன்பு இல்லைனாலும் பிரச்சனைன்னுவா. சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ வரும், தடங்கல்கள் வரும், எல்லாமே 50%. பட் எல்லா விஷயத்தையும் தகர்த்து ஜெயித்து அடுத்த நிலைக்கு போனவீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பண வரவுகளை வரத சேமித்து வைங்க. உங்கள் பேரில் வைக்காமல் குடும்பத்தாருடைய பேரில் வைக்கிறது, எஃப்டி மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு, மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்பெஷலே மாதத்துக்கு ஒருக்கா என்ன பலன் நடக்கிறதுங்கிற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பிட்டு ராகுகேது பயிற்சி கூட நம்ம அப்படி சொல்ல முடியும். ராகுகேது பயிற்சியில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடிய விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன். எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்பில் அப்படியே எண்ணி பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். சரி, இதுலேருந்து நான் வந்து ஜெயித்து வரணும், என்ன பண்ணுறது? ராகு கால பூஜை உங்களுக்கு தெரியும், செவ்வாவள்ளியில் ராகுக்கு அதிபதி துர்காம்பாள், கேதுவுக்கு அதிபதி கணபதி. எங்கேயாவது கோயில் கட்டினா பிள்ளையார் வாங்கி கொடுங்கோ, நாகர் பிரதிஷ்டை பண்ணுங்க, நம்மளுடைய சாது யாத்திரையில் கலந்துக்கோங்க, திருச்செந்தூர் யாத்திரையில் கலந்துக்கோங்க. இதெல்லாம் ராகுகேது தோஷத்தை அறவே நீக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கிற ஹரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.